kalau harus kan harus jilat lebih dia orang mainan cakap gitu karena Ricky feeding club jadi nanti dia batting bukan sih yang sari yang bukan ya jadi karena lebih sincok jadi orang mainan nasib katu kau beli awal ini lebih dia orang mainan karena dia kasihnya sekitar orang mana apa berat pasal apa karena zip hacky இது வந்து என்ன அடைக்கலாம் சொல்லிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன சொல்லுவோம் அதாவது சொல்லணும்னா 100 எம்எம்க்கு ஒரு எம்எம் டேப்பர் வேணும்னு சொல்லுவோம் இது வந்து எம்எஸ் பண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து ஒரு அடுத்து வந்து ரெண்டாவது என்ன பார்க்கணும்னா இது வந்து ஹப் ஸ்கொயர் ஹப் இதில் வந்து நம்ம சாப்பு ஏற்ற மாதிரி நம்ம உள்ள வந்து 24 எம்எம்ங்கிற வந்து ரெண்டு நம்ம செயின் போட்டு அதை சிசில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் உள்ள வந்து ஸ்டார்ட் எடுக்கிறதுக்காக 3 எம்எம் வச்சு நாங்கள் கம்பெனி எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 இது வந்து 6 இருக்குது 6 எம்எம் வந்து இதுக்கு மேஸ் இருக்கு நடக்க நாங்கள் இதில் 3 எம்எம்மும் இதில் 3 எம்எம் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இது கிரேட் கிளீன் பார்க்க போகிறோம் இது வந்து எந்த மெத்தடில் செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேப்பர் மெத்தடில் நம்ம செஞ்சுக்கிறோம் அதாவது 100 எம்எம்க்கு வந்து 1 எம்எம் பேப்பர் நம்ம செஞ்சுக்கிறோம் இது வந்து எம்எஸ் ப்ளாட் இந்த ரெண்டு நம்ம செஞ்சுக்கோங்க ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து ஹப் ஸ்கொயர் ஹப் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்போ செய்யணும்னா வந்து இந்த சாஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ட்ராயிங் போட்டோம் அப்புறம் அதை நாங்கள் ட்ராயிங்கில் வந்து பஞ்ச் பண்ணிட்டு அதை நாங்கள் செயின் எடுத்து போட்டோம் செயின் போட்டு போட்டதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து வெப்சிசியில் யூஸ் பண்ணி ஸ்டிப் பண்ணி எடுத்தோம் அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆஃபர் வந்து அப்புறம் ரவுண்ட் ஃபைல் ரெண்டு யூஸ் பண்ணி அதை ரவுண்டாக தேய்ச்சி எடுத்தோம் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த கீ வந்து இந்த ஹப்புக்குள்ளே போகிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதை வந்து சின்னதாக ஸ்லாட் நடத்தோம் இது வந்து 3 எம்எம் நாங்கள் எடுத்துருக்கோம் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து 12 எம்எம் இருக்குது சாரி 6 எம்எம் இருக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் இதில் 3 எம்எம் வர மாதிரியும் இதில் 3 எம்எம் வர மாதிரியும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இது வந்து சாப்பிட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 3 எம்எம்க்கு நமக்கு தேவைப்படுது அதனால் வந்து கீ வந்து இதில் போகிற அளவுக்கு நான் ஸ்லாட் நடத்தேன் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பீஸை வந்து அதாவது ரவுண்ட் ராடு இந்த ரவுண்ட் ராடு கொண்டு போய் நான் லேத்தில் வச்சுட்டு ஃபேஸிங்கை டர்னிங் நான் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல நாங்கள் ஸ்லாட் எடுத்தோம் இந்த ஸ்லாட்டும் அதே மாதிரி தான் 3 எம்எம் நான் எடுத்துக்கிறதுனால இந்த கீ வந்து இதில் இந்த தாராளமாக போயிட்டு வரும் போயிட்டு வந்துச்சு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நாங்கள் செய்யும் போது இதில் வந்து நாங்கள் லேத்து எப்படி ஓட்டணுன்றதை நாங்கள் தெரிஞ்சு விட்டோம் அதை எப்படி மெயின்டெயின்ஸ் பண்ணுறதை நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஸோ இதில் வந்து நம்ம எந்தெந்த ஸ்பீடில் வச்சு இப்போதைக்கு இப்போ நம்ம அதை அசம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்க அசம்பிள் பண்ணியாச்சு இந்த கீ வந்து இதில் வந்து இதானதுக்கப்புறம் இது வந்து நம்ம டேப்பர் வந்து 100 எம்எம்க்கு 1 எம்எம் டேப்பர் நம்ம நல்லா வச்சுருந்தனால இது வந்து இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிறப்ப ரிமூவ் பண்ணிக்கலாம் இது வந்து உள்ளே வச்சதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் தாராளமாக சுத்தம் இது ஆனால் இதே இந்த கீ வந்து நம்ம உள்ளே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் சுத்தாது பார்த்தீங்கன்னா சுற்றலை இந்த ஜாப் வந்து எந்தெந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இயங்கக்கூடிய எல்லா மிஷின்ஸ்லேயுமே இது வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஜிப்கடி வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அங்கே அம்மையில் வந்து செய்வாங்க சில ஆர்டர் பண்ணி தான் இருக்கணும் ஆனால் நாங்கள் இது வந்து இங்கேயே நாங்கள் செய்ய ஆரம்பிச்சோம்